சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் இரண்டாவது நாளாக தீப்பற்றி எரிந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், தற்போது இரண்டாவது நாளாக அந்த பகுதியில் தீப்பற்றி எரிந்து வரக்கூடிய நிலையில அந்த பகுதியில எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? அதாவது சென்னை சோழிங்க பெரும்பாக்கம், அந்த பெரும்பாக்கம் வந்து சதுப்பு நில பகுதியில வந்து எப்பவுமே நீர்த்தேக்கம் காணப்படும். இப்போ கடும் வெயில், கோடை வெயில் காரணமாகவும் நீர் வற்றிய நிலையில் அங்கு பறவைகள்லாம் வந்து செல்லும். இந்த நீர் வற்றிய நிலையில் அங்கு உள்ள கோரை பொருட்கள் எல்லாம் காய்ந்த நிலையில் உள்ளது. இதனையடுத்து நேற்று இரவு வந்து ஒரு சுமார் ஒரு 9 மணி அளவில் தனியார் நிலத்திலிருந்து தீ பற்றியது. அந்த தீ வந்து மலமளவென காற்றின் வேகம் அதிகமாக இந்த கோரை பொருட்கள் இருக்க இந்த சருப்பு நிறத்தில் உள்ள பொருட்களை, காய்ந்த பொருட்களும் பற்றி எரிந்தது. இந்த நிலையில் தான் நள்ளிரவு அதிகாலை 2 மணி வரைக்கும் வனத்துறை மற்றும் துறைப்பாக்கம் மேடவாக்கம் தீயணைப்பு துறை ஈடுபட்டு தீயை அணைத்தனர். ஆனாலும் இன்று அதிகாலை மீண்டும் அந்த அதே பகுதியில் மீண்டும் தீ பற்றி எரிந்து வருகிறது. இப்போது தீ வந்து கொழுந்து விட்டு எரிகிறது. இதனால் அந்த சுற்று வட்டார பகுதியான பெரும்பாக்கம் மற்றும் மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் புகை மூட்டம் காணப்படுகிறது. அங்கே சென்னை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு தீயை வந்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் குறைந்தபட்சம் ஒரு 20 ஏக்கர் அளவுக்கு நிலப்பரப்பில் அந்த காய்ந்த கோரை பொருட்கள் இருந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.